ஹாலண்ட். இதன் பாதி நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக நாட்சியிடமிருந்து திருடியது அப்படின்னே சொல்லலாம். இந்த திருட்டிற்கு மூல முதற் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களோட இன்ஜினியர்ஸ் தாங்க. இவர்கள் தான் கடந்த 2000 வருடங்களாக நீருடன் சண்டையிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அவர்கள்தான் உலகிலேயே மிக பிரம்மாண்டமான தடுப்பு கட்டுவதில் வல்லமை வாய்ந்தவர்கள். மேலும் மிகப்பெரிய நகரும் கட்டுமானங்களை கட்டி தங்களது நாட்டை நீரனிடமிருந்து பாதுகாத்து கொண்டார்கள். ஹாலண்டோட 30% நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தை விட ரொம்ப கீழே தாங்க உள்ளது. அதுவும் 50% நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தை விட 1 மீட்டர் உயரம்தான் அதிகமாக உள்ளது. இவ்வாறு இருந்தும் ஹாலண்ட் வந்து கடந்த 100 ஆண்டில் மட்டும் அதனுடைய ஒரிஜினலான நிலப்பரப்பை காட்டிலும் 2 மடங்கு பெரியதாகி உள்ளது. இது இவர்களுக்கு எவ்வாறு சாத்தியமானது? இதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஈரோப்போட மேற்காக இருக்கும் ஹாலண்ட் தான் வந்து நெதர்லாண்ட்ஸ் கிங்டமோட அன்அஃபிஷியல் பேருங்க. ஹாலண்டோட மிகப்பெரிய நகரங்களான ஆம்ஸ்டர்டாம் மற்றும் ரோட்டர்டாம் வந்து எந்த நேரத்திலும் நீரில் மூழ்கி விடலாங்க. இவர்கள் இந்த மாதிரி செயல் செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களுடைய சவுத் கோஸ்டில் பார்த்திங்கன்னா கதவுகளுடன் கூடிய மிகப்பெரிய ஸ்டார்ம் சர்ஜ் பேரியர் வந்து உருவாக்கி உள்ளார்கள். மேலும் ஹாலண்டில் பாயும் ஆறான ரைன் ஆற்றின் முகதுவாரத்தில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய ரோபோட் ஒன்றை உருவாக்கி உள்ளார்கள். ஹாலண்டில் பாயும் ஆறான ரைன் வந்து பார்த்திங்கன்னா அது செல்லக்கூடிய பாதையில் வந்து மிக தாழ்வான பகுதிகளில் அடிக்கடி வெள்ளம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை மிக சிறந்த விவசாய நிலமாக மாற்ற முடியும். ஆனால் நீரை எவ்வாறு வெளியேற்றுவது? அதற்கு அவர்களோட விவசாயிகளாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தடுப்பை கட்டினார்கள். நீர் சூழ்ந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக காய ஆரம்பித்தது. மேலும் இது போன்ற தடுப்புகளை அடுக்கடுக்காக கட்டி அவர்களது நிலத்தை விரிவாக்கி கொண்டார்கள். ஆனால் நாட்கள் நகர நகர பார்த்திங்கன்னா கடல் மட்டம் வந்து உயர ஆரம்பித்துவிட்டது. இவர்களால் தேங்கிய மழை மற்றும் வெள்ள நீரை வெளியேற்றவே முடியல. இந்த மாதிரி இவர்கள் தடுப்பை கட்டிக்கொண்டே போவார்கள். மழை மற்றும் வெள்ள நீர் வந்து மீண்டும் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளும். இந்த நடைமுறையை தான் வந்து 1600 வரை இவர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் 1600 பிறகு இவர்கள் காற்றாலை மூலமாக தேங்கிய மழை நீரை வந்து வெளியேற்றினார்கள். ஆனால் நாளடைவில் இந்த ஒரு காற்றாலை கூட போதுமானதாக இல்லைங்க. அதனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி காற்றாலைகளை படிப்படியாக அமைத்து தேங்கிய மழை நீரை வந்து படிப்படியாக உயர்த்தி தங்களது நிலத்திலிருந்து வெளியேற்றினார்கள். தற்பொழுது இந்த காற்றாலைக்கு பதிலாக டீசல் பம்புகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுங்க. கடந்த 100 ஆண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஹாலண்டை சுற்றியுள்ள கடல் நீர் வந்து 2 அடி உயரமாகி உள்ளதுங்க. இருந்தாலும் மனிதன் உருவாக்கிய தடுப்பு சுவர் மற்றும் கோஸ்டல் டியூன்ஸ் தாங்க இவர்களை காக்கிறது. ஆனால் எந்த ஒரு தடுப்பு சுவரும் வந்து உடைந்தால் நீர் வந்து அதன் பாதையில் உள்ள அனைத்தையுமே அடித்து சென்றுவிடும். நாம் ஹாலண்டோட வரலாற்றை திரும்ப பார்த்தோம் என்றால் வெள்ளத்தால் மட்டும் 1000 வந்து இருந்திருக்கிறாங்க. அங்கு ஏற்பட்ட வெள்ளத்திலேயே மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தின வெள்ளம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1287 நார்த் சி ஏற்படுத்திய வெள்ளம் தாங்க. இந்த வெள்ளத்தால் மட்டும் 1000 வந்து இருந்திருக்காங்க. இந்த வெள்ளம் வந்து ஒரு புதிய கடல் இன்லெட்டை அவங்க நாட்டில் உருவாக்கிடுச்சு. அதுதான் ஜைதர்ஜி. இந்த ஜைதர்ஜியோட கரையில் ஆம்ஸ்டர்டாம் நகரை வந்து இங்கே உருவாக்குறாங்க. ஆனால் 1916 ஏற்பட்ட கடல் எழுச்சியின் காரணமாக இந்த ஜைதர்ஜியில் உள்ள தடுப்புகள் சில வந்து முடிந்து விட்டதுங்க. இதனால் பல பேர் வந்து இறந்திருக்கிறார்கள். மேலும் 1000 வந்து அவர்களது உடைமைகளை இழந்தார்கள். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அவங்க நாட்டில் நடக்கவே கூடாது அப்படின்னு யோசித்த ஹாலண்ட் அரசாங்கம் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே ஹாலண்டுடைய இன்ஜினியர் ஒருத்தர் வந்து சொன்ன பிளானை, அதுவும் கிடப்பில் வைத்திருந்த பிளானை மீண்டும் எடுக்கிறாங்க. அதுதான் ஒரு தடுப்பணை கட்டுற பிளான். இந்த தடுப்பணை வந்து பார்த்திங்கன்னா 32 கிலோமீட்டர் நீளமும் 90 மீட்டர் அகலமும் கட்ட திட்டமிடுகிறார்கள். இதுதான் ஹாலண்டோட வரலாற்றிலேயே முதல் எக்ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட். இந்த தடுப்பணைக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நார்த்சி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நன்னீர் ஏரியான ஜல்மீர். ஆனால் இவர்கள் இதை எவ்வாறு செய்தார்கள்? ஏப்ரல் 1927 வந்து இந்த மாதிரி ஒரு தடுப்பணையை கட்ட ஆரம்பித்தார்கள்.
முதலில் வந்து இந்த மாதிரி இரண்டு களிமண் சுவர்களை அமைத்து மேலும் அந்த இரண்டு களிமண் சுவர்களுக்கு இடையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சுவர் எழுப்பவும் திட்டமிடுகிறார்கள். ஆனால் இந்த களிமண் சுவரை வந்து கடலின் படுக்கையில் அவ்வளவு எளிதாக அமைத்து விட முடியாது. அதனால் இவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் வந்து தேவைப்படுகிறது. இந்த ப்ரொடெக்ஷன் கவரை பிரஷ்வுட் மற்றும் வில்லோ மரத்தின் கிளைகளை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கானவர் வந்து செய்து முடித்து கடலின் படுக்கையில் இடுகிறார்கள். அதன் மேல் வந்து பார்த்திங்கன்னா பல மில்லியன் டன் அளவிற்கான கற்களை வந்து போட்டு இந்த களிமண் சுவரை உறுதிப்படுத்துகிறார்கள். பின்னர் 0.5 பில்லியன் கியூபிக் ஃபீட் அளவிலான மணலை வந்து இந்த இரண்டு களிமண் சுவர்களுக்கு இடையில் இடுகிறார்கள். இறுதியாக வெளியே கற்களை அடுக்குகிறார்கள். இந்த அணையின் இறுதி சுவர் வந்து பார்த்திங்கன்னா May 23, 1932 வந்து முடிக்கிறாங்க. தற்பொழுது இந்த அணையின் மேம்பரப்பில் பார்த்திங்கன்னா சாலை அமைத்து பயன்படுத்தி வருகிறார்கள். அதோடு விடாமல் இந்த நன்னீர் ஏரியான உசல்மீரிலும் இதே மாதிரி தடுப்புகளை அமைத்து 4 புதிய பிரம்மாண்டமான டெரிட்டரியை உருவாக்குகிறார்கள். இதை உருவாக்கிய பின்னர் தங்களது நாடு வந்து ரொம்ப பாதுகாப்பாக உள்ளது அப்படின்னு நினைத்த அவர்களது இன்ஜினியர்ஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருந்தது. அதுதான் February 1, 1953 இவர்களோட சவுத் கோஸ்டில் பார்த்திங்கன்னா 80 மைல் வேகத்தில் வந்த புயலின் காரணமாக 16 அடி உயரத்திற்கு மேல் கடல் அலைகள் வந்து எழும்பியது. இவை 2nd உலகப் போரின் போது சேதமடைந்த சில தடுப்புகளை பதம் பார்த்தது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளாக் அப்படின்ற ஒரு கிராமமே காணாமல் போனது. மேலும் கடலின் நீர் வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோமீட்டர் வந்து நிலத்திற்குள் வந்து விட்டது. இதனால் 2500க்கும் மேற்பட்டவர் வந்து இருக்கிறாங்க. அவர்களது நிலத்தில் தேங்கிய நீர் மற்றும் தடுப்பு சுவர்களை சரி செய்ய இவர்களுக்கு 10 மாதங்கள் ஆனது. இதனால் அந்த ஜைதர்ஜியில் உள்ள ஒரு தடுப்பணையால் மட்டும் தங்களது நாட்டை பாதுகாக்க முடியாது என்பதை இவர்களது இன்ஜினியர்ஸ் வந்து உணர்ந்தார்கள். அதனால் அங்கு கட்டிய அணை போலவே இங்கேயும் மிக பிரம்மாண்டமான ஒரு தடுப்பணை வந்து கட்ட வேண்டும் அப்படின்னு அவங்க நினைத்தார்கள். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய முகத்வாரங்கள் உள்ளது. இந்த இடத்துல ஒரு அணை கட்டுவது என்பது மிகப்பெரிய இன்ஜினியரிங் சேலஞ்ச். விடுவாங்களா ஹாலண்ட் இன்ஜினியர்ஸ்? அந்த ஜைதர்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானை வந்து ரிவைஸ் பண்ணி வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 20-25 ஆண்டுகளாக ஒரு பேரியராக போட்டு புதிய ஏரிகளை உருவாக்கி ஆற்றின் பாதையை மாற்றினார்கள். இறுதியாக ஒரே ஒரு முகத்வாரம் தான் இருந்தது. அதுதான் மற்றவையை ஒப்பிடும் பொழுது மிகப்பெரியது. இருந்தும் அவர்கள் வந்து கட்டுமானத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் முதல் முறையாக என்றுமே இல்லாத வகையில் டச் பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணை கட்டுபவருடன் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் இந்த முகத்வாரத்தை மூடினால் மீன்வளம் வந்து பாதிப்புக்குள்ளாகிவிடும், மேலும் எக்கோசிஸ்டத்தை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கிவிடும் என்று ஆலன்ற பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். இதனால் அந்த கட்டுமானத்தை அப்படியே நிறுத்தினார்கள். மேலும் இதற்கான மாற்று வழியை யோசித்தார்கள். அவர்களுக்கு புதிய வழியும் பிறந்தது. அதுதான் மிகப்பெரிய அணை 60க்கும் மேற்பட்ட கதவுகளுடன். இந்த கதவுகள் வந்து பார்த்திங்கன்னா புயல் வரும்பொழுது மூடிவிடுங்க, மற்ற நேரத்தில் திறந்து தான் இருக்கும். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கடலில் கட்டுவது இதுவே முதல் முறைங்க. இந்த மாதிரி நீரின் வேகம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மிக சிறிய மண் துகள்களை கூட அடித்து சென்றுவிடும். இங்கே ஒரு ப்ரொடெக்ஷன் கவரை வந்து இவர்களுக்கு தேவைப்பட்டது. ஆனால் இம்முறை பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ப்ரொடெக்ஷன் கவரை பயன்படுத்துகிறாங்க. இந்த கவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவு வந்து தயாரித்து முடித்த பிறகு இந்த கட்டுமானத்திற்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட 3 கப்பல்களை உருவாக்கினார்கள். ஒரு தீவில் மிகப்பெரிய பியர்களை உருவாக்குகிறார்கள். பியர்னா ஒன்றும் இல்லைங்க, தூண். இந்த தூண் ஒன்றொன்று பார்த்திங்கன்னா 11 மடை உயரமும் 18,000 டன் எடை கொண்டதாக இருந்தது. முதலில் கப்பலின் பின்புறத்தில் வந்து இந்த பிளாஸ்டிக் ப்ரொடெக்ஷன் கவரை வந்து கடலின் படுக்கையில் இடுகிறார்கள். மற்றொரு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூணை எடுத்து வந்து மிக சரியான இடத்தில் வைக்க வேண்டும். ஆனால் இதற்கு வந்து இவங்களுக்கு கிடைத்த நேரம் வந்து வெறும் 30 நிமிடங்கள் தான். ஏனென்றால் ஒரு நாளில் 2 30 நிமிடங்கள் மட்டும்தான் கடல் அலைகளின் வேகம் வந்து சற்று குறைந்திருந்தது. இந்த நேரத்தை இவர்கள் பயன்படுத்தி மிக துல்லியமாக வேலையை முடித்தார்கள். அதற்கு பின்னால் 5 மில்லியன் டன் எடை கொண்ட கற்களை வந்து
இந்த ஆங்கர் மேட் மற்றும் தூணை வந்து ப்ரொடெக்ட் செய்ய வைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 400 டன் எடை கொண்ட கதவுகளை அமைத்தார்கள். இந்த கட்டுமானம் வந்து பார்த்தீங்கன்னா 1987 முடிந்தது. எப்பொழுதெல்லாம் கடல் அலைகள் வந்து அதனுடைய உண்மையான அளவை காட்டிலும் 10 அடிக்கு மேல் உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அணையின் கதவுகள் வந்து மூடப்படும். ஆனால் மேலும் ஒரு இடத்துல வந்து ஆபத்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படின்னு அவர்கள் இன்ஜினியர்ஸ் வந்து உணர்ந்தார்கள். அந்த இடம்தான் ரோட்டர் டேமிலிருந்து கடலுக்கு செல்லும் பாதை, அதுவும் மிக குறுகலான பாதை. இதை வந்து கப்பல் சரக்கு போக்குவரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த இடத்துல ஒரு தடுப்பு கட்ட வேண்டும், ஆனால் கப்பல் போக்குவரத்திற்கும் பாதிப்பு வந்து விடக்கூடாது என்று யோசித்த இவர்களது இன்ஜினியர்ஸ் வந்து மிக பிரம்மாண்டமான ஐடியாவோட வராங்க. அதுதான் பிவட்டாம். இதில் மிகப்பெரிய பாலன் சாக்கெட் பொருத்தி, மிகப்பெரிய ஸ்டீல் டியூப்ஸ் எல்லாம் வைத்து மிக பிரம்மாண்டமாக இந்த மாதிரி தாங்க உருவாக்குனாங்க. இந்த நகரம் கட்டுமானம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 டன் எடை கொண்டதாக இருந்தது. மேலும் இந்த 33 அடி பாலன் பிவட் வந்து கிட்டத்தட்ட 70,000 டன் அழுத்தத்திலும் மிக துல்லியமாக வேலை செய்ய வந்து வடிவமைத்தார்கள். இதை 1997 $3 பில்லியன் செலவில் அமைத்தார்கள். இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய ரோபோட் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இவை முழுக்க முழுக்க தானியங்கி வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடல் அலைகளின் உயரம், தட்ப வெப்பநிலை மற்றும் இந்த இடத்தை நோக்கி வரக்கூடிய புயல்கள் ஏதேனும் இருந்தால் எந்த ஒரு மனித செயல்பாட்டுமின்றி தானாகவே இயங்கி இந்த அணையின் கதவுகள் மூடிவிடும். இந்த அணையின் கதவுகள் வந்து கடைசியாக 3 ஜனவரி 2018 அன்று மூடியது. இவ்வாறு தாங்க ஹாலாண்டோட இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிடம் சண்டை போட்டு 3,700 கிலோமீட்டர் அளவிலான தடுப்புகளை கட்டி தங்களது நாட்டை பாதுகாத்து கொண்டார்கள். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள். மேலும் சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.